நாங்கள் வந்து லோ எனர்ஜி சொல்யூஷன் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங், குறைஞ்ச ஆடில் பயன்படுத்தி எப்படி ஒரு உணவு பொருளை பதப்படுத்தல். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை மீன் எல்லாம் பதப்படுத்தி விற்பாங்க, அதுக்கு நிறையா பணம் நிறையா ஆளெல்லாம் தேவைப்படுறாங்க. நாங்கள் எங்கள் கிட்டே இருக்கிற பொருளை வச்சு வீட்டிலேயே குறைஞ்ச ஆடில் பயன்படுத்தி எப்படி தயாரிக்குது அதை பற்றி தான் எக்ஸிபிஷனே வச்சுருக்கோம். அதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்த தாவரம் தான் பெரண்டை. பெரண்டை பார்த்தீங்கன்னா சாலை ஓரத்தில் தானாகவே வளருது, இது மிகுந்த மருத்துவ குணம் இருக்கிறதுனால வஜ்ரவள்ளி சொல்கிறாங்க. அது வந்து பேக் போன் ஆஃப் ஹியூமன் பீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, சுண்ணாம்பு சத்து, செலினி, அமைரின், அமீரோன், சிக்டா சிரால் இதெல்லாம் இருக்குது. இந்த பிறண்டை பார்த்தீங்கன்னா கை கால் குடைச்சல், வயிற்றுப்போக்கு, பைல்ஸு, நீரிழிவு நோயின்னு வாயில் தொடங்கி ஆசன வாய் வரைக்கும் 300 நோய்களுக்கு சரி செய்யுதுன்னு போகவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற இந்த தாவரத்தை வந்து எந்த ஒரு விவசாய பயிராக வளர்கிறதில்ல. இதை ஏன் ஒரு விவசாய பயிராக வளரக்கூடாது? இது மகத்துவத்தை உலகே தெரியப்படக்கூடாது. குறைஞ்ச ஆடலில் இதை பயிர் செய்ய போதுமானது இல்லை. இதை வளர்த்து ஒரு வேல்யூஆடட் ஃபுட்டாக மாற்றி இருக்கும் போது விவசாயிக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இதை வந்து எப்படி ஒரு உணவாக மாற்றுறதுன்னா, இதுமாரி ஒரு பிரண்டை எடுத்துக்கினேன், கணுப்பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு நாரை நிகழ் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுமாரி காய வச்சு, இதுமாரி காய வச்ச பிரண்டையோட பூண்டு, உப்பு, கருவேப்பிலை, மிளகாய், உளுந்து, வெந்தயம், எள்ளு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து இதுமாரி பொடியை அரைச்சிக்கணும். இந்த பொடியை வந்து நம்ம வந்து இந்த பொடியை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இந்த பொடியை ரவுண்டு ஆட் பண்ணி நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி தோசை பொடியாகவும் சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு குடல் புழு நீக்கும், பெரியவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், லேடிஸ்க்கு வந்து மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும், விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஸ்ட்ரென்திங் போர்ஸ். இந்த பிரண்டோட ஜிஐ அதாவது கிளைசாமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது சுகர் பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னா அந்த சுகரோட அளவு கம்மியாகும்.